அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ரூஃபி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையல் கிடையாதுங்க. நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும், அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா முடி கொட்டும். முடி வந்து ரொம்ப கொட்ட 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 என் மனசு ரொம்ப கஷ்டமாகும். இப்போ வந்து எல்லாருக்குமே இளநரை வருது, அந்த இளநரையும் இது தடுக்கும். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரும், அப்புறம் வந்து முடி உதிராமல் பாதுகாக்கும். இதில் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இப்போ வந்து கடைகளில் தயாரிக்கிற எண்ணெயெலாம் வந்து அது பாட்டிலே அடைச்சி வச்சுருப்பாங்க, அது எப்போ தயாரிக்கிறீங்கன்னு தெரியுது. இது நம்மளுக்கு தெரிஞ்சாக்க நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாகவே தயாரித்து ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதுக்கு என்ன பொருள் பார்த்துக்கலாம் வாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி எடுத்துருக்கேங்க. ஒரு ஆறு இலையை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து முருங்கை, நான் நைட்டே பறித்து வச்சதால அது உதிரி ஒரு மாதிரியாக உதிரி வந்துருச்சு. இது வந்து செம்பருத்தி பூ இருக்குங்களா, அது ஒரு பிடி எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலை ஒரு பிடி எடுத்திருக்கேன். கருகப்பில்லை ஒரு பிடி எடுத்திருக்கேங்க. வேப்பிலை ஒரு பிடி எடுத்திருக்கேன். ஏன் வேப்பிலை சேர்க்குறேன்னா பொடுகு பெயின்லாம் இருக்காது, அதனால் வேப்பிலை சேர்க்குறேன். இது வந்து லெமன் இலை, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் நெல்லிக்காய், நான் வந்து நைட்டே அறுத்து வச்சதெல்லாம் கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கினேன். அது ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து கற்றாழை ஜூஸு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். அப்புறம் அவுரிப்பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லா கடைகளையும் நாட்டு மந்தைகளில் கிடைக்கும். வெந்தியம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதாங்க நம்ம தயாரிக்க போகிற எண்ணெயோட பொருள்கள். அந்த எண்ணெய் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள். இன்னொரு ரெண்டு இலை கூட சேர்த்துக்கலாம், எனக்கு சீசனல் கிடைக்கல. கையாந்தறியும் கரிசலாங்கண்ணியும் இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். கிடைக்கிறவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் எடுத்துக்கணும் இதுக்கு நம்ம தயாரிக்கிறதுக்கு. செக்கில் ஆட்டின எண்ணெய் ஒரு லிட்டர் நான் வாங்கியிருக்கேங்க. இப்போ நீங்கள் வந்து இரும்பு சட்டியில் கூட செஞ்சுக்கலாம், என்கிட்ட இரும்பு சட்டி இல்லாதனால நான் ஜெர்மன் சட்டியிலேயே செய்கிறேன். சட்டியை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ண பிறகு தேங்காய் ஊற்றி கொதிக்க விடுங்க. இது சூடு வரட்டும். இது இரும்பு சட்டியில் தாங்க செய்யணும், என்கிட்ட இல்லாதனால நான் இதில் செய்கிறேன். இப்போது நம்ம எல்லா இலைங்களையும் நம்ம வந்து ஒரு மிக்சி பவுலில் சேர்த்துக்கலாங்க. செம்பருத்தி இலை, அடுத்தது கருவேப்பிலை, எல்லாமே உடம்புக்கு நல்லது தாங்க. இது கருவேப்பிலையே முடிக்கு வந்து ரொம்ப கருப்பு நிறத்தை கொடுக்கும். வேப்பிலை இது வந்து பேனு பொடுகு தொல்லையை நீக்கும், அதனால் நான் வேப்பிலை சேர்க்குறேன். இது வந்து லெமன் இலைங்க, இதுவும் நம்மளுக்கு முடிக்கு நல்லது தான். அதுக்கப்புறம் வெந்தியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவுரிப்பொடி, அப்புறம் வந்தீங்கன்னு பார்த்திங்கனாக்கா நெல்லிக்காய், மாட்டு நெல்லிக்காய் தாங்க, அதை சேர்த்துட்டு. அப்புறம் கற்றாழை ஜூஸ், இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். அப்புறம் செம்பருத்தி பூ, இது வந்து நம்ம ஹேருக்கு வந்து நல்ல பாலிஷ் கொடுக்கும். இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் கொடுக்குங்க. முருங்கைக்கீரை இரும்பு சத்து உள்ளது, அதனால் முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். மருதாணி வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் குளிர்ச்சி கலர் கொடுக்கும், அதனால் நம்ம எல்லாம் சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், இல்லைனா அரையாது. இந்த கற்றாழை ஜூஸு கொஞ்சமாக தான் இருக்குது. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பிறகு தேங்காய் நான் சூடு வந்துருச்சு இந்த பார்த்திங்களா, இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் அளவுக்கு எனக்கு கிடச்சிது ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு. இந்த பாருங்கள் கொதித்த பிறகு அந்த எண்ணெயில் நான் அதில் வந்து நல்லா கொதிக்கும் போது தாங்க போடணும். போட்டு நல்லா கிண்டி விட்டு பொங்கி வரும், பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும், ஒன்றும் எந்த இதுவும் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு வந்து நகரத்தில் இருக்கிறதுனால எனக்கு கையாந்தறியும் கரிசலாங்கண்ணியும் கிடைக்கல. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காய்ச்சிங்க, நல்லா காய்ச்சி இந்த பார்த்திங்களா கொதி வருது. கொதிக்க கொதிக்க அந்த எண்ணெயில் உள்ள சாரெல்லாம், அந்த இலைங்களில் உள்ள சாரெலாம் எண்ணெயில் இறங்கணும். தேங்காய் வந்து அப்படியே பாருங்கள் ரெட் கலராக ஆகிடுச்சு, எங்களுக்கு ஒரு மணி நேரம் ரெட் கலர் கொடுத்துச்சு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா காய்ச்சிங்க அதை.
நல்லா கொதிக்க விட்டு அந்த சாரெலாம் இறங்கணும். அப்படியே காய்ச்சின பிறகு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 6 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இது 6 மணி நேரம் அப்படியே இருந்து பிறகு வடிகட்டிக்கலாம். இதுமாரி ஒரு பாத்திரம் எடுத்து அது மேலே வடிகட்டி வச்சு ஒரு துணி போட்டுக்கிறேங்க. மேலே ஒரு பழைய டவல் எடுத்து போட்டிருக்கேன். அதில் வடிகட்டினா தான் நம்மளுக்கு அந்த இலைங்கள்லாம் சரியாக வடிகட்ட வரும். அதனால் நம்ம அப்படியே தூக்கி இதில் ஊற்றி கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முடி உதிர்ந்தாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அது இந்த வெயில் காலத்தில் கொத்து கொத்தாக முடி கொட்டுது. டாக்டர்கிட்ட போனாலும் பிரச்சனை சால்வ் பண்ண முடியல. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. ரிசல்ட்டு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக இருக்குங்க. இது எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதனால் எல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பாருங்கள் இது மாதிரி நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டின பிறகு நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து எடுத்தோடனே வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இது பண்ணிடாதீங்க. நம்ம வந்து 1 மந்த்து தேய்ச்சி பார்க்கணும். தேய்ச்சி பார்த்த பிறகு தான் அதோடய ரிசல்ட்டு தெரியும். 1 மந்த்லேயே உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் ரிசல்ட்டும் தெரிஞ்சிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்ற பொருள் தான். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாட்டிலில் ஒரு குறிஞ்சி வச்சு நான் ஊற்றுறேன். பாருங்கள் எண்ணெயோட கலரை பார்த்திங்களா. நம்ம இயற்கையாக செய்கிறது அதனால் இதில் எந்த இதுவும் இருக்காது. நம்ம கையாலேயே நம்ம வீட்டில் நம்ம தயாரித்து நம்ம தேய்ச்சோன்னாக்கா அதோட ஒரு சந்தோஷமே வேறு. பாருங்கள் 1 லிட்ரு தேங்காய்ல நான் காய்ச்சினதில் ஒரு 100 ml மாதிரி குறையுது. ஏன்னா நம்ம கொஞ்சம் வத்த விட்டோம்ல அந்த இலைங்கெல்லாம் நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு 100 ml குறையுது. நல்லா காய்ச்சினா தான் நம்மளுக்கு அந்த எண்ணெய்க்கு நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரூஃபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.